வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. தமிழக மக்களுக்கு தடையின்றி கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. முதலமைச்சர் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப பிரார்த்திக்கிறேன். திமுக தலைவர் விஜயகாந்த் வாழ்த்து. கள்ளழகர் திருக்கோயிலின் உண்டியல் பணம் எண்ணும் பணி. திருக்கோயில் பணியாளர்கள், உள்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்பு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கொரோனா. விரைவில் நலம் பெற திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்கிறதா தேர்தல் ஆணையம்? ஈசி சீட்ஸ் இந்தியா என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டிங். வாக்கு எண்ணும் மையங்களில் மர்ம நபர்கள் நடமாட்டம் உள்ளது. மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் சத்யபிரதா சாகுவிடம் புகார் மனு. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கிலும் ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கினாலும் மறுத்தாலும் அதற்கான காரணங்களை நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டாக வேண்டும். உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வரதட்சணை கொடுமையால் பெண்கள் தற்கொலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழகத்தில் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கொரோனாவின் இரண்டாவது அலை மே மாதத்தில் உச்சத்தில் இருக்கும். விசிக தலைவர் திருமாவளவன் கவலை. நாடு முழுவதும் ICSE 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து. CISE அறிவிப்பு. மனைவிக்கு கொரோனா தொற்று. தனிமைப்படுத்திக் கொண்டார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய 2 வாரங்கள் தடை. பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு. வரும் மே மாதம் நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் நிச்சயம் விளையாடுவேன். ரோஜர் ஃபெடரர் உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.